ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டு முட்டையும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பசங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, இல்லது திடீர்னு பசிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு செய்துக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ரெண்டு முட்டையில் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் உப்பும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என் பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் கடிப்பட்டினா சாப்பிட மாட்டா, ஸோ அதனால் நான் வந்து பிளெயின் எக்கை வச்சே பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களும் எக்கை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், வேறு எதுவும் சேர்க்காமல். ஸோ அவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ கொஞ்சமாக ஆயில் இல்லது கீ சேர்த்துக்கிறேன் பணியார சட்டியில். ஸோ அதை ஜஸ்ட்டு நம்ம போட்டு பணியார மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது. ஸோ எப்போவுமே ஆம்லெட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க மேபி சாப்பிட சான்சஸ் இருக்குது, எக்கு சாப்பிடாத பசங்களும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஹெல்த்தி ஆப்ஷன் சேர்க்கணும்னா கேரட் துருவி சேர்த்துக்கலாம், கொடை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் கூட நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 2 மினிட்ஸில் ஈஸியாக வந்து குக் ஆகிடும் எக்கு. ரொம்ப சிம்பிளான சூப்பரான எக் பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.